2.0 skin and laser clinic. 2.0. Freshies paneer, rich in protein, soft, fresh and fun. அந்த டைம்ல அவங்கள மீம்ஸ் அப்பா மீம்ஸ் பண்ண டைம்ல யாருமே ஒரு ஆள் வந்து அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு யாருமே சொல்லல. அவர் சிக்க ஆக ஆரம்பிச்சோடனே தான் எல்லாரும் அவர் நல்லவர், அவர் இப்படின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களே தவிர்த்து அவர் ஒருத்தர் டவுன் ஃபால் புஷ் பண்ண மாதிரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. வந்து அப்பா வந்து ஒரு குடிகார குடிச்சிட்டு போய் இப்படி பண்றாரு குடிச்சிட்டு போய் பண்றாருன்றாங்க தவிர்த்து யார் இந்த காலத்து சொல்றவங்களே குடிக்க தான் செய்யறாங்க, அவங்களே அதெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. அப்பா அதெல்லாம் நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆச்சு, நல்லா ஸ்கூல் 5th 6th படிக்கும் போதே நிறுத்திட்டாரு எப்பயோ. அதையே அவங்க பிடிச்சிக்கிட்டு வந்து இன்னும் அவர் இப்படி தான் இருக்காரு, தள்ளாடுறாரு பேசுறாரு இந்த மாதிரியே சொல்லும் போது ஹர்ட் ஆக தானே செய்யும். என்னன்னா டே டு டே லைஃப் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு உண்மை தெரியும், நாங்கள் அதை வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப ரெடியாக இருக்கும். யாரெல்லாம் அப்பா வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ நல்லது பண்ணணும்னு நினச்சாரோ எல்லாருமே வந்து அவரை வந்து டவுன்லாம் புஷ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க தவிர்த்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போ அவர்னால முடியல உட்காந்துட்டாரு, எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ வந்து எல்லாரும் இப்போ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே, ஒரு ரெண்டு லைன் பேசினேன், அப்போ பக்கம் பக்கமாக பேசினார், அப்போல்லாம் எல்லாருமே வந்து கலாச்சிங்க. அப்போ ரீசெண்டாகவே சொன்னதை தான், இப்போ எனக்கு போதுண்டா நான் ரொம்ப பேசிட்டேன், அப்போல்லாம் நான் பேசினேன்ல யார் என்ன பண்ணுச்சா, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் போங்க அப்படின்றாரு. கட்சி ஆஃபீஸ் இடிக்கும் போது அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணார், அப்பா கூட கொஞ்சம் யோசிச்சாரு, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணார், வந்தார். நான் அப்பயே சொன்னேன் நம்ம அரசியல் இறங்கினா இதெல்லாம் நடக்கும் உண்டு ஓகேவான்னு. அம்மா மட்டும்தான் ஃபீல் பண்ணாங்க, அப்பா நான் பார்த்துக்கலாம் என்ன இடிக்கிறானுங்க இடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அப்பா மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து அந்த எம்எல்ஏஸ் விட்டு போனாங்க இல்லையா, சொசைட்டிலையுமே அந்த கட்சிகள் அப்பாற்பட்டு மக்களுமே நல்ல மனுஷன் வந்து அவர் வந்துருந்தா அவர் இருந்தாருன்னா நிலத்துக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் உண்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே சொசைட்டி தான் வந்து அதே செக்டரில் இருக்கும் தான் மீம்ஸ் போட்டு அவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணது, அவரை வந்து ரொம்ப இது பண்ணதும் வந்து அதுதான். அந்த நேரத்தில் அவருடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும், அவர் ஏதாவது ஷேர் பண்ணி போகிற மாதிரி எப்படி அது மாதிரிலாம் ஷேர் பண்ணி போகிறார். அப்பா வந்து சோஷியல் மீடியா பெருசாக பார்க்க மாட்டார், ஜென்ரலாகவே சோஷியல் மீடியா பார்க்க நியூஸ் டிவி நியூஸ் பார்ப்பார், நியூஸ் பேப்பர் படிப்பார், இந்த ஃபோனு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எப்பயுமே கிடையாது. நாங்கள் தான் பார்ப்போம், நாங்கள் தான் இரிட்டேட் ஆகும், போய் சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இவங்களுக்கு என்ன தெரியும் அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்களோட மீம்ஸ் அப்பா மீம்ஸ் பண்ண டைமில் யாருமே ஒரு ஆள் வந்து அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு யாருமே சொல்லலை. லேட்டர் பட்லாம் அவர் சிக்க ஆக ஆரம்பித்தோடனே தான் எல்லாரும் அவர் நல்லவர் அவர் இப்படின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களே தவிர்த்து அவர் ஒருத்தர் டவுன்ஃபால் புஷ் பண்ண மாதிரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு இதுதான், நான் பண்ணுறத பண்ணுவேன், நீ என்னை வச்சு கலாய்க்கிறியா மீம்ஸ் போடுறியா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, நீ வந்து அப்படி நீ செவுத்திக்கிட்டே நின்று பேசுகிற மாதிரி எனக்கு சமம், எனக்கு அது காதலெல்லாம் உள்ளாது, நான் பாட்டு நான் மக்களுக்கு நான் செய்கிற நல்லதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களையே உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹர்ட் ஆன மீம் இது இது இதெல்லாம் பண்ணியிருக்கலாமான்னு உங்களுக்கு ஹர்ட் ஆன மீம் தான் இருக்குது, ஐ மீன் இதை வச்சு பண்ணியிருக்கலாம். ஜென்ரலாக எல்லா விஷயமே வந்து அப்பா வந்து ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு போய் இப்படி பண்ணுறாரு குடிச்சிட்டு போய் பண்ணுறாருன்றான் தவிர்த்து யார் இந்த காலத்து சொல்கிறவங்களே குடிக்க தான் செய்கிறாங்க, அவங்களே அதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. அப்பா அதெல்லாம் நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆச்சு, நல்லா ஸ்கூல் 5th 6th படிக்கும் போதே நிறுத்திட்டார் எப்பயோ. அதையே அவங்க பிடிச்சிக்கிட்டு வந்து இன்னும் அவர் இப்படி தான் இருக்காரு தள்ளாடுறாரு பேசுகிறாரு இந்த மாதிரியே சொல்லும் போது ஹர்ட் ஆக தானே செய்யும். என்னென்னா டே டு டே லைஃப் நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு உண்மை தெரியும், நாங்கள் அதை வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப ரெடியாக இல்லை. ஏன்னா மீடியாவில் வந்துருச்சு, அவங்களுக்கு தெரியாதா பாட்டே நான் கூட இருக்கேன்டா எனக்கு தெரியும்டா அதெல்லாம் கிடையாது, அவங்க மீடியாவில் வந்துருச்சு சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விட்டது அது. ஆனால் ஆக்சுவலாக அப்போ வந்து அம்மா ரொம்ப ஹர்ட்டாக இருப்பாங்களே, நான் ஆக்சுவலாக அவங்க இன்டர்வியூல கேட்கும்போது சொன்னாங்க அது இருந்துச்சு தான் இது என்ன பண்ண சொல்கிறீங்க அது. ஆமாம் அம்மா வந்து லைக் ஏன்னா அப்பா பீக்கில் இருக்கும் போது அம்மா பார்த்தாங்க, அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் அப்பா வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ நல்லது பண்ணணும்னு நினச்சாரோ எல்லாருமே வந்து அவரை வந்து டவுன்லாம் புஷ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்களே தவிர்த்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போ அவர்னால முடியல உட்காந்துட்டாரு, எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ வந்து எல்லாரும் இப்போ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே, ஒரு ரெண்டு லைன் பேசினேன், அப்போ பக்கம் பக்கமாக பேசினார், அப்போல்லாம் எல்லாருமே வந்து கலாச்சிங்க, எல்லாருமே வந்து நீங்கள் மீம்ஸ் போட்டிங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து யாரும் அதை இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரீசெண்டாகவே சொன்னதை தான், இப்போ எனக்கு போதுண்டா நான் ரொம்ப பேசிட்டேன், அப்போல்லாம் நான் பேசினேன்ல யார் என்ன பண்ணுச்சா, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் போங்க அப்படின்றாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் இன்ட்ரி நான் அப்பா இன்ட்ரி நான் தான் எடுத்தேன். ஆமாம் கேட்கும்போது அவர் சொன்னாங்க என்கிட்ட வந்து ரொம்ப, ஆனால் உண்மையிலே நான் வந்து அதுக்கு அப்புறம் சொல்லலாம் ரொம்ப அன்பா வந்து சார் அப்படி பண்ணு சார் அந்த சார் வந்து அந்த அன்பா பேசுறது வயசுக்கு வயது கம்மி தானே அப்படின்னு நினைக்காம
அந்த இது வந்து உண்மையிலே நான் மறக்கவே மாட்டேன் அந்த இன்டர்வியூ. இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப அப்பா வந்து இந்த பொலிட்டிக்கலில் ரொம்ப வழியாக ஃபேஸ் பண்ணது வந்து ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எலெக்ஷன் டிஃபீட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம பார்ட்டி ஆஃபீஸில் வந்து மண்டபம் வந்து இந்த பிரிட்ஜுக்காக இடிக்கிறது அப்போ வந்து ரொம்ப இதாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அப்பா வந்து எலெக்ஷன் டிஃபீட் கூட ஓகே ஓரளவுக்கு அவரால் ஃபீல் பண்ணார், ரொம்ப இல்லை. கட்சி ஆஃபீஸ் இடிக்கும் போது அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணார், அப்பா கூட கொஞ்சம் யோசிச்சார், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணார், வந்தார். நான் அப்போயே சொன்னேன் நம்ம அரசியலில் இறங்கினா இதெல்லாம் நடக்கும் உண்டு ஓகேவான்னாரு. அம்மா மட்டும்தான் ஃபீல் பண்ணாங்க, அப்பா நான் பார்த்துக்கலாம் என்ன இடிக்கிறானுங்க இடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அப்பா மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து அந்த எம்எல்ஏஸ் விட்டு போனாங்க இல்லையா, நிறைய எம்எல்ஏஸ் அவர் சேர்த்து பார்த்து பார்த்து சேர்த்து, ஏன்னா எல்லாருமே வந்து அப்பா கூட வந்து சின்ன வயசில் இருந்தவங்க எல்லாரும் அப்பா கூட வளர்ந்தவங்க, அப்பா வளர்த்தாரு. ஸோ ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்களை நம்பிக்கையாக வச்சுருந்தவங்கள விட்டு போனாங்க. நான் வெறும் எம்எல்ஏஸ் மட்டும் சொல்ல, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனாங்க அவங்களோட சுயநலத்துக்காக. ஆனால் அப்பா அந்த இடம் தான் ரொம்ப ஹர்ட் ஆனார், அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் அது வெளியே காமிச்சிக்கல, அவரோட பெரிய இது வந்து என்ன ஹர்ட் ஆனாலும் ஃபீல் ஆனாலும் வெளியே காமிக்க மாட்டார், அவளுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுக்கிறார். அது ஒரு சம்டைம்ஸ் நாங்கள் டெய்லி பார்க்கறதுனால சில இடத்துல அது தெரியும், அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பாட்டிலேருந்து எம்எல்ஏஸ் முக்கியமான ஆட்கள்லாம் வெளில போகும்போது நிறைய பேர் உங்களுடைய அம்மாவையும் மச்சான் சுதீஷ் அவங்களோட சுதீஷுமே நிறைய விமர்சித்தாங்க, அவங்க கட்சி கட்டுப்பாடு போயிடுச்சு அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அது மோசமாக போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அதை பற்றி அம்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, இப்படி இப்படி இப்படியான ஒரு ஹார்ஷ் விமர்சனம் வருது. அம்மாவுக்கு அது ஏற்கனவே பழகின விஷயம் தானே, ஏன்னா அம்மா வந்து அப்போல இருந்தே பார்த்துட்டு இருந்தா கூட பதவி லேட்டாக தான் கொடுத்தான் நினைக்கிறேன், பதவி வந்து ரொம்ப லேட்டாக இப்போதான் வந்து ரொம்ப லேட் தான், ஏன்னா அப்பா கொஞ்சம் சிக்க ஆக ஆரம்பிச்சதுனால தான் அம்மா உள்ள வந்தாங்க, இல்லாட்டி அம்மா உள்ள வரதாவே ஐடியா இல்லையே. அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கேம்பெயின் போறதுக்காக அப்பா 234 தொகுதியும் சுத்துறாரு, அப்பா தொகுதியில யாரும் இல்லை, அதுக்கு அம்மா இறங்குனாங்க, அதுக்காக அம்மா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரச்சாரம் பண்றாங்க அப்பாவுக்காக. அப்படிதான் அம்மா அரசியல இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, அது வரைக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது அம்மாவுக்கு. ஸோ அவங்க தேவையில்லாம இந்த விமர்சனம் வைக்கும் போது அம்மா எது இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்க எல்லாரும் ஒரு தம்பி மாதிரி ஒரு ஒரு இதாக தான் நான் பார்த்தேன், நான் ஒன்றுமே பண்ணல எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, சரி ஓகே இவங்க வந்து வேணும்ட்டே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பேசுறாங்க பண்றாங்க, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் அப்படியே விட்டாங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல இப்படி ஈக்குவலாக பாப்பீங்க, நானும் இப்பதான் பாக்குறேன். தேங்க்ஸ். நீங்க என்ன ஃபிட்னஸ்லாம் ரொம்ப பயங்கரமா ஃபிட்டா இருப்பீங்களா? ஆ ஏன்னா நான் ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், நான் ஸ்கூல்ல இருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ணி பண்ணி பழகினா தான் சொன்னேன் இல்லையா, ஃபுட்பால் போனேன், அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடிருக்கேன், ரன்னிங்ல இருந்தேன். எனக்கு ஒரு இன்ஜரி வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல பெருசாக பண்ண முடியல, அதனால நான் ஜிம் மாதிரி வந்துட்டேன். டெய்லி எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு 1.5 to 2 hours இருக்கும் அந்த மாதிரி. இங்கே தான் கம்மி, ஆம்ஸ்டர்டாம்ல எனக்கு இன்னும் அதிகம். நான் மெயினாக அங்கே ஆம்ஸ்டர்டாம் போனதே ஃபிட்னஸ் மாறுறதுக்கு தான், லைக் மதுரை வீரன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருந்திருப்பேன். படம் முடித்த உடனே கிளம்பி போனது தான் நான் ஆம்ஸ்டர்டாம் கிளம்பி போனது. நான் கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஒரு அங்கேருந்து என் வீட்டிலேருந்து நான் ஜிம்முக்கு போனால் 8 kilometers சைக்கிள் பண்ணி தான் போவேன். அங்கே போயிட்டு 3 hours ஒர்க் அவுட்டு, ஒர்க் அவுட் முடிச்சு திருப்பி 8 kilometers பேக் சைக்கிள் போனேன். ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு சரியான ரொட்டீன் ஆயிடுச்சு. எனக்கு அங்கே நான் அவ்வளோ நாள் இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு 1 month இல்லை 2 months போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தான் போனது. எனக்கு அங்கே என்வரான்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மக்கள் காம்னஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அங்கே எதுவும் பார்க்கவே எல்லாரும் குட் மார்னிங் குட் மார்னிங் சும்மா ரோட்ல போனால் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் குட் மார்னிங். ஆமாம் ஒரு ஸ்மைல் குண். இப்போ நம்ம ஊரில் ஜென்ரலாக நம்ம யாரையோ ஒருத்தரை பார்க்குறோம், என்ன பார்க்குற எது பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வாங்கல, அதனால இப்படி பார்த்துட்டு உடனே எல்லாரும் திரும்பிடுவோம். அங்கே ஊரில் இப்படி பார்த்து நம்மளை அறியாமல் ஏதோ யோசிச்சுட்டு இப்படி பார்ப்போம், அவங்க வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க நம்மளுக்கே டக்குன்னு ஒரு மாதிரி ஹலோ. ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணால் அவங்க கோபம் என்ன, நம்ம நம்ம உண்மையு சொல்கிறா வந்து இது பண்ணுறாங்களா நினப்பாங்க. நானும் போய் இது பண்ணுறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் நிறைய இருக்கு. ஆக்சுவலி பெட்ஸ் வந்து நிறைய பெட்ஸ்லாம் வளர்க்குறீங்கல்ல நீங்கள், ஏகப்பட்ட இது பேர்ட்ஸ் வச்சுருக்கோம், டாக்ஸ் வச்சுருக்கோம். பேர்ட்ஸ் வந்து ஒரு 3 birds வச்சுருக்கோம், மக்காவ் காக்கட்டூ கல்லா காக்கட்டூ, இந்த 3 வச்சுருக்கோம். அதுபோக பேட்மிண்டன்ல வேற உங்க ஃபேமிலில இருக்கவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்துச்சு. நாங்கள் நடுவில் ஒரு ஒரு டோர்னமெண்ட் எடுத்து நடத்தணும். நாங்கள் இப்போ ஜென்ரலாக வந்து அண்ணனுக்கும் எனக்கும் எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே இப்போ தான் ஸ்போர்ட்ஸ் ஓரளவுக்கு பெருசாக வருது, வித்தியாசமாக தேர் ட்ரைங் அவுட். நாங்கள் ஜென்ரலாகவே அப்போலேருந்தே நாங்கள் ஸ்போர்ட்ஸ்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேட்மிண்டனாக இருக்கட்டும், அதை தவிர்த்து வேறு என்ன கேம்ஸ் இருக்கோ அதை மாதிரி நாங்கள் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஓரளவுக்கு நாலேஜ் கொண்டு வரணும், இல்லை அந்த கேம் விளையாடி பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஃபுட்பால் ரெகக்னிஷன் வந்துச்சு. அதுவும் அந்த நேரத்தில் ஃபீவருக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாக அது பெருசாக. இப்போ இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட, நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி ஃபேன், அவனுக்கு டீம் ஆடாட்டியே எவன் பார்ப்பான் அப்படின்ட்டு வந்துடுவான். பட் ஒரிஜினலாக பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ தான் அந்த முன்னோட இப்போ எவ்வளோ பெட்டர் ஆயிடுச்சு. நானாக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக கிரவுண்டு இருக்காது ஒரு ஸ்கூல்லே, மண் கிரவுண்டு, கல் கில்லு எல்லாம் இருக்கும். நாங்கள் பசங்க போய் எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு நாங்கள் விளாட்ணும். லைக் மற்ற ஸ்கூலில் இல்லை மற்ற கிரவுண்ட், ஜென்ரல் கிரவுண்ட்ஸில் சொல்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் வந்து ஓரளவு கிரவுண்ட்ஸ் பெட்டர் பண்ணுறாங்க, ட்ரைனிங்ஸ் பெட்டர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? லைக் ஒரு இப்போ நம்ம ஃபாரின் போகிறோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்கும், வெறும் கிராஸ் இருக்கும். நீ அங்கே கிரிக்கெட் விளையாடிக்கலாம், ஃபுட்பால் விளையாடிக்கலாம், வாக்கிங் போய்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சுற்றி மரம் வாக்கிங் இடத்துக்கு நடுவில் ஒரு ஓப்பன் கிராஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் கொஞ்சம் டெவலப் ஆகாத இல் பி பெட்டர்ன்னு தோணுது எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் ஜென்ரலாக என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பசங்க யாரை பார்த்தாலும் ஃபோனும் கையும். நம்ம நம்ம டைம்ல இருந்து நம்மளுக்கு அப்போ வந்து போர் அடிச்சா வெளியே பசங்களோட வந்து வெளியே ரோட்ல கிரிக்கெட் விளையாடுவோம், இல்ல எங்கேயாச்சும் கிரவுண்டுக்கு போயிடுவோம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி நிறைய ரீசன் லுக்லாம் ஒன்று விட்டுருந்தீங்க கேஞ்சர் ஸ்டைலில். ஆமாம், என்ன அது? ஒன்றும் இல்லை, லைக் எனக்கு அதான் நான் இப்போது அந்த வெப்சீரீஸ்க்கு இல்லை ஒரு படத்துக்காக இவ்வளோ தாடி மூடி வளர்த்துட்டேன். சரி, இது வரைக்கும் நான் இவ்வளோ வளர்த்ததும் கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரையாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு ட்ரை பண்ணுவோமேன்ட்டு ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்தது தான். ஸோ இந்த ஃபோட்டோஷூட் வந்து மற்ற டேரக்டர்ஸ்க்கோ மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கோ பார்க்கும் போது, சரி ஓகே இந்த பையன் இதனால் இந்த மாதிரி கெட்டப் பண்ணாலும் நல்லா இருப்பான், இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு ஒரு ஐடியாலஜி வர்றதுக்காக ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தது தான் அந்த ஒரு செட் ஆகும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணது தான் அந்த ஃபோட்டோஷூட். பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ப்ளஸ் வந்து தேமுதிக கேடர்ஸ்க்கு அகெயின் மீடியா மீடியாவில் இருக்கவங்க அகெயின் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் லாங் டைம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, அண்ட் விஜயகாந்த் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காங்க. அப்போது நிறைய ஓகே இதெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் கட்சிக்காரங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி, அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, நீங்கள் யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை, அப்பா நல்லா ஹெல்த்தோடு சூப்பராக இருக்காரு. கூடிய சீக்கிரம் என்னை வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் படத்தில் பார்க்கலாம், இல்லை வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறதா இருக்கேன் அதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நைஸ் டாக்கிங் டு யூ டு. 2.0 skin and laser clinic. 2.0 2.0 2.0 2.0 fresh is better. Open, pour, have fun.